வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட தூங்க வேண்டிய மந்திரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில இன்றைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம தூங்கியாச்சு, நம்ம ஏந்துக்கிறோம், தூங்கி ஏந்ததுக்கு அப்புறமா நம்ம குடிக்க வேண்டிய பானம் என்ன? என்னத்தை நம்ம பருகணும்? எல்லாருமே டீ காஃபி அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த நாள் ஃபுல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷா போகணும் அப்படின்னா என்ன பானம் பருகலாம்? இப்போ இது வந்து எப்படின்னா, என்ன பானம் பருகலாம் அப்படிங்கிற கேள்வி யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னா, அது மருத்துவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். அது எனக்கு அதுல சம்மந்தம் இல்லை. ஆனால் கேட்டதுனால நம்ம இதை சொல்லலாமே தவிர, அது என் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த கேள்விக்கு என் ரூட்டுக்கு வந்துட்டு நான் அதுக்கு வரேன். அதாவது, காலைல எந்திரிச்சதும், நம்ம தூங்கிட்டோம், எந்திரிச்சதும், தூங்கும் போது ஒரு மந்திரம், எந்திரிக்கும் போது வந்து ஒரு விஷயம் இருக்கு, அதை பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது. எதை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பல் தேய்க்கணும். இது ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டேன், பல் தேய்ச்சிருக்கணும், குளிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம கண்ணு முழிக்கும் போதே சொல்லிடணும், எந்திரிக்கும் போதே ஓம் சொல்லிக்கணும். அப்புறம் பிடிச்ச சாமியோட பேரை சொல்லிக்கணும், அம்மா அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கணும். முதல் வார்த்தை நம்ம எழுந்திரிச்சோம், எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. முதல்ல சொல்றது ஓம்ன்ற வார்த்தையை சொல்லலாம், அப்படின்னா அம்மாங்கிற வார்த்தையை சொல்லலாம், இல்லை நமக்கு பிடிச்ச சாமியோட பேரை சொல்லலாம். இப்படி சொல்லி தான் எந்திரிக்கணும். அப்புறம் தான் நம்ம பானம் பருகுதல். அதுலேயே நம்ம சம்மந்தப்பட்டது இன்னொன்று இருக்குது, முகரக்கூடியது. ஒரு மனிதனுக்கு முதல்ல என்னன்னா, எந்திரி கண்ணை முழிச்சதும் எதில் பார்க்கணும். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிட்டேன், எதை பார்த்தால் நல்லதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எதை சொன்னா நல்லதுன்னு சொல்லிட்டேன். எந்திரிச்சோம்னா எதை எதை எந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தணும், கண்ணு முதல்ல திறந்ததும் எதை பார்க்கணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நான். இதுக்கு அப்புறமா முகரக்கூடியதுன்னு ஒன்று உண்டு மனிதனுக்கு, இந்த வாசனை தான் முகரணும் நம்ம, அப்படிதான் வரணும். கேட்ட கேள்வி இன்னும் எந்த பானம், ஆக்சுவலாக பானம் என் லிஸ்ட்டில் இல்லை, நம்ம இதில் இல்லைன்றதுனா அதை கடைசியாக சொல்கிறேன். இருந்தாலும் முகரக்கூடியதுன்றது இல்லையா, அதில் எது அப்படின்னா, நல்ல வாசனையான ஒரு விஷயத்தை முகரலாம். அதுக்கு தான் வந்து அப்போல்லாம் மறி கொழுந்தை, நான் இதை பற்றி கூட நம்ம இப்போ சமீப வீடியோ ஒன்று போட்டோம், மறி கொழுந்தை வந்து காய தலைகணிக்கிற வச்சுக்கணும். அது எப்பவுமே வாசனையாக இருக்கும். இருந்தாலும் காலையில் எடுத்து அதை முகத்துக்கு நேராக மோந்துக்கிட்டோம்னா நல்லது. இல்லை வாசனை திரவியம் ஏதாவது வச்சு மோந்துக்கலாம், இல்லைன்னா ஜவ்வாது இருக்கு இல்லையா, இந்த ஜவ்வாதை வந்து ஒரு துணியில் கர்ச்சிப்பில் தடவி, கொஞ்சம் ஈரப்பட்டு தடவி வச்சுட்டு அதை காலில் முகர்ந்துக்கலாம். அதாவது நல்ல வாசனையோட, நல்ல பார்வையோட, நல்ல சொல்லோட, இவ்வளோதான் விஷயம். இதுதான் இதுக்கெல்லாம் அப்புறம்தான் பானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது குடிக்கிறதுக்குன்னு வரும். இது இந்த பானம் அருந்துதல் அப்படின்னாக்கா, அவங்கவுங்க அவங்க ஒரு சௌரியம் பண்ணிக்கிறாங்க. முதல்ல தண்ணி, நம்ம பச்சைத்தண்ணி முதல்ல நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணால் ஒரு நல்ல பச்சை தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். இதுதான், மற்றபடி வேற பானங்களுக்கு போகக்கூடாது. அதை அடுத்ததாக போனோம்னா இஞ்சி, இஞ்சி தெரியும் இல்லையா, ஆ இஞ்சி தண்ணி குடிக்கலாம், இல்லை சுக்கு தண்ணி. அப்போல்லாம் சுக்கு தண்ணி தான் குடிச்சாங்க, தெரியும் இல்லையா. டீ காஃபிக்கெல்லாம் முன்னாடி சுக்கு கஷாயம் மாதிரி கஷாயமாக இருக்கும், அது சுக்கு தண்ணின்னு பேர். அதுக்கு பேர் இன்னைக்கு சுக்கு காஃபின்னு இருக்குது, சுக்கு தண்ணின்னு பேர். அதை தான் முதல்ல குடிப்பாங்க. உடம்புக்கும் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க, மலம் கழிக்கிறது விஷயமாவும் நல்லா கரெக்டாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப முக்கியம். இதுக்கு அது அது முக்கியம் அப்படின்றது, இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். டீ காஃபிலாம் அப்புறம் அடுத்தடுத்த கட்டம், இதுதான். இதை பண்ணாலுமே போதும். பட் கேட்ட கேள்வி ஒரே வழியில் தான் முடிஞ்சுது. ஆனால் ஒரு மனிதன் எந்திரிச்சா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான். ஆனால் இது வரைக்குமே எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்க்க வேண்டியது நிறைய நம்ம பதிவு பார்த்துருக்கோம், அதே மாதிரி சொல்ல வேண்டிய மந்திரமும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் முகர வேண்டியது அப்படின்னு நீங்க ஒரு வித்தியாசமா, அவசியம் இந்த மூணு தான் மனிதனுக்கு, கண்ணால பார்ப்பான், பேசணும், முகுறுதல் இருக்குல்ல, அது இல்லாமல் எப்படி, மூச்சு இல்லாமல் எப்படி. ஆக இந்த மூணு தான் மனித வாழ்க்கைக்கு முதல்ல முக்கியம் போது, அதை முதல்ல இந்த வார்த்தையை பேசணும், இதை பார்க்கணும், இதை பேசணும், இதை முகரணும். அன்றைக்கு இது நல்லா இருக்கும். எந்திரிக்கும் போதே என்ன அங்கே பாத்ரூம்ல இருந்து ஒரே ஸ்மெல்லு வருது அப்படின்லாம் எந்திரிக்கக்கூடாது. கெட்ட வாடகை, எத்தனை சிகரெட் வாடகை, இந்த மாதிரி வேற வாடைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்போல்லாம் இந்த மீன் வரத்தெல்லாம், மீன் கருவாடு வரத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வாடகை வரும். அப்போல்லாம் என்ன பண்ணோம்னா, கொல்ல பக்கத்தில் அதுக்குன்னு தனியாக வரும். அந்த அதாவது கெட்ட வாடகை முதல்ல எந்திரிக்கும் போது வரக்கூடாதுங்கிறதுக்காக. குழந்தைங்க வீட்டில் தூங்கும் போது சாமி கும்பிட மாட்டாங்க, பெரியவங்க வீட்டில் தூங்கும் போது சாமி கும்பிட மாட்டாங்க, ஏன்னா தூங்கும் போது கும்பிடக்கூடாதுன்ற மாதிரி, அது மாதிரி ஒரு பழக்கம் அது. அல்ல, முகர்தல் ரொம்ப அவசியம், கண்டிப்பாக முகர்தல் இல்லைன்னா அப்புறம் நம்ம முகம் சுழிக்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, முகம் சுழிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மூணும் தான் அவனை அன்றைய அன்றைய நிலைக்கு, அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இவங்க குளிச்சுட்டு கிளம்பும் போது 10 வித சென்ட் அடிச்சுக்கிறாங்க, உடம்புக்கு ஒன்று அடிச்சுக்கிறாங்க, துணிக்கு ஒன்று அடிச்சுக்கிறாங்க, அது அப்புறம் அது அடுத்தவங்களை கவர்றதுக்கு தான். இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, முதல்ல இவங்க முகர்தலும் அவசியம். அதுக்கப்புறம் இந்த பானத்தில் இந்த மாதிரி தண்ணி, அப்புறம் இந்த ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லது தான், அது எல்லாருமே அப்போ இருந்து பண்ணுறது தான். பாதாம் பிசின்னு ஒன்று இருக்கும் தெரியும் இல்லையா, அதை நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்குவாங்க, அதை நம்ம குடிச்சா ஆரோக்கியம்.
இது ருத்ராட்சம் இருக்கு, இதுக்குன்னு தனி ருத்ராட்சம். ஆமாம், ஜல ருத்ராட்சம்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலைல தண்ணி குடிக்கலாம். ஸோ இதை இதெல்லாம் செய்யறது கஷ்டம், இதெல்லாம் செய்யலாம். நம்ம குடிக்கணும் பானம்னு எடுத்தா இதெல்லாம் பண்ணலாம். அது இல்லைனாக்கா நேராக சுக்கு இதுவும் சாப்பிட வேண்டியதான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது இதன் மூலமா. அருமையாக ஒரு பதிவு கொடுத்ததுக்கு நன்றிகள் குறிச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.